ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பீடாமீட்டரில் நியூட்ரல் லைட்டு ப்ளூ கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதுனால தான். பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் எரியுதுங்களா, அது வந்துட்டு ப்ளூ கலரில் எரியுற மாதிரியும், ஸ்பீடாமீட்டரில் எல்லோ கலரில் பல்ப் எரியும், அது வந்து ஒயிட் கலரில் மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு மாஸ்கில் இருக்க லெஃப்ட் ரைட்டில் இருக்க போல்ட் ரெண்டையும் கழட்டிக்கலாம். இந்த இது கழட்டினதுக்கப்புறம் மெதுவாக மாஸ்க் வெளியே இழுத்த உடனே இண்டிகேட்டர் கேபிள் இருக்கும், அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ரிமூவ் பண்ணினா மாஸ்க்கை கழட்ட முடியாது. ரெண்டு போல்ட்டு கழட்டின உடனே இண்டிகேட்டரு கேபிளை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிளை வெளியே எடுத்து விட்டு நீங்கள் மாஸ்க்கை வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து ஹெட்லைட்டையும் கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் லெஃப்ட் சைடில் ரெண்டு போல்ட்டும் ரைட் சைடில் ரெண்டு போல்ட்டும் இருக்கும். அது ரெண்டையும் லெஃப்ட் சைடில் ரெண்டு ரைட் சைடில் ரெண்டு அது ரெண்டையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு நீங்கள் ஹெட்லைட்டே ரிமூவ் பண்ணிடலாம். ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர்லேருந்து கீழே வந்துட்டு மூணு நட்டு வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், கீழே அதாவது ஸ்பீடாமீட்டர் கீழே ஸ்பீடாமீட்டர் கேபிள் இருக்கும். தென் கேபிளை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது கீழே மூணு நட்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்று ரெண்டு மூணு. இந்த மூணையும் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். கிளியராக தெரியுதுங்களா, இந்த மூணையும் லூஸ் பண்ணணும். இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஜூமை கழட்டிட்டு இந்த மூணு நட்டு கழட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்பீடாமீட்டர் கழட்டணும், மறந்துடாதீங்க. ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் சுற்றினீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். நீங்கள் நல்லா கையில் லூஸ் பண்ணிட்டு கையிலே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாமீட்டர் கேபிள் தான். அடுத்து அந்த கேபிள் என்ன நீங்கள் ரிமூவ் பண்ணுன்றது நான் சொல்கிறேன். முதல்ல இது வந்து மூணு நட்டையும் கழட்டிக்கலாம். மூணு நட்டு நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணி வச்சிட்டேன், எனக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால அது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லூஸ் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் பார்த்து பாக்ஸ் ஸ்பேனர் இருந்தால் போடுங்க, இல்லை ரிஞ்சு இருந்தால் போட்டு சேஃப்டியாக கழட்டிக்கோங்க. அவ்வளோதான், அந்த மூணு நட்டையும் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாமீட்ரு
லூஸாக தான் இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ அது எடுக்கணும்னா நம்ம வந்து கப்ளிங்கை கழட்டி விடணும். ஸ்பீடா மீட்டர்லேருந்து பவர் லைன் போகுது இல்லைங்களா, அந்த லைனை கழட்டி விட்டுனா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அது பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டர்லேருந்து வர கேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்ளிங்கில் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லோ கலர் ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் கப்ளிங்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி கழட்டி விட்டுருங்க. அடுத்து இந்த எல்லோ கலர் கேபிள் வரும், அது என்னென்னா நம்ம ஃபியூல் கேஜோட கேபிள், அதையும் மறக்காமல் கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டிங்கன்னா ஸ்பீடா மீட்ரு ஃப்ரீ ஆயிரும். அடுத்து நீங்கள் மேலே இழுத்தினாவே ஸ்பீடா மீட்ரு வந்துடும், பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேபிள் எல்லோ கலர் கேபிள், இந்த கப்ளிங் மட்டும் தான் கழட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்க்ரூவை மட்டும் முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். கப்பை 4 ஸ்க்ரூவும் கழட்டினோன்னு கப்பு ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ இந்த விஷயந்தான் கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். அதாவது i3s நியூட்ரல் ஹெட் லைட்டு 1, 2, 3 அதில் சென்டர் வந்துட்டு நியூட்ரல் லைட்டு, சென்டர் லைட்டை வந்துட்டு நான் இழுத்தவே வந்துடும். அது எதுவும் ஸ்க்ரூலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரப்பர் தான். இழுத்தோடனே அது வெளியே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பல்ப் போட்டிருப்பாங்க, அதனால தான் அது வந்துட்டு பிரைட்னஸ் வராது. இதுக்கு வந்து நான் வந்துட்டு எல்இடி சூப்பரில் வாங்கியிருந்தேன், 4 LED. இது வந்து 40 ரூபா தான் வரும் ஒரு பல்ப்பு. தென் மேலே டாப்பில் 2 இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டரோட டோட்டல் லைட்டு, அதையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்காக நான் மறுபடியும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் கழட்டி மாட்டிகிட்ருக்கணும். செட்டாக வந்துட்டு இது ரெண்டையும் நான் எல்இடியில் போட போகிறேன், இந்த பல்ப்பு தான் போட போகிறேன். இதுவும் 40 ரூபா தான் வருது. ஏன் அதை மட்டும் பல்பு வேறு பிராண்ட் வாங்கியிருக்குன்னா அது வந்து சூப்பர் நல்லா பிரைட் வரும், நியூட்ரல் லைட்டு ப்ளூ கலரு, 4 LED இருக்கும், அதில் 3 LED இருக்கும். ஜஸ்ட் இந்த பல்ப் எடுத்து இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற வேலை. இன்செர்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் அது பல்ப் வந்துட்டு ஃபிட் ஆயிரும். அது டைட்டாக மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லைட்டாக லூஸ் கான்டாக்ட் இருந்தால் கூட அது வந்துட்டு சேக்கில் ஆடி ஆடி அது பல்ப்பு ரிமூவ் ஆயிரும், மறுபடியும் நீங்கள் கழட்டிட்டு மறுபடியும் பல்ப்பு டைட்டாக போடுற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. மேலே டாப்பு 2 பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் டோட் லைட்டு நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன். ரெண்டாவது இப்போ சென்டரில் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டால் தான் நம்மளுக்கு நியூட் லைட் ப்ளூ கலரில் மாறும். ஓகேங்களா, நீ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. மேலே 2 ஒயிட்டு, கீழே அது மட்டும் ப்ளூ. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றதில் நீங்கள் எல்இடி ஒயிட்டில் மாற்றுறதெல்லாம் மாற்றிக்கலாம், எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கரெக்டாக ப்ராப்பராக போட்டு ஸ்க்ரூவும் 4 ஸ்க்ரூவும் டைட்டு வச்சுருங்க. போட்டு தென் நீங்கள் டோட்டல் எல்லாமே நீங்கள் எல்இடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் பெட்டராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக என்னோடய வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்னோடய பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். என்னென்னா BS4 BS6க்கான அவங்க வண்டி வச்சுருக்கவங்களுக்கெலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அது என்ன வீடியோனா நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்பீடா மீட்டர் கேபிள் போட்டுருங்க. ஸ்பீடா மீட்டர்லேருந்து வர எலக்ட்ரிக்கல் கப்ளிங்கு மறுபடியும் போட்டு விட்டுருங்க. தென் கூடவே ஒரு எல்லோ கலர் கேபிள் இருக்கும், அதுவும் மறக்காமல் போட்டுருங்க. அதுதான் நம்ம ஃபியூல் கேஜோட கேபிள். இது கண்டிப்பாக இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா மறுபடியும் கழட்டிட்டு மாட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். டேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேல பாருங்கள், நியூட்ரல் லைட் ப்ளூ கலரில் செம்ம பிரைட்னஸாக இருந்தது எனக்கு. நியூட்ரல் லைட்டு டல்லாக இருக்கும் க்ரீன் கலரில். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ளூவில் செம்ம யூனிக் லுக்கு எனக்கு கொடுத்தது. நம்ம வண்டியில் நியூட்ரல் லைட் க்ரீனில் தான் இருக்கணும்னு எந்த இது இல்லைங்க. நமக்கு பிடிச்ச கலரில் இருக்கணுங்கிறதுக்காக நான் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நைட்டு வியூ இப்படி தான் இருக்கும். நான் எதிர்பார்த்ததோட நைட்டு வியூ நல்லா லுக்காக யூனிக்காக இருந்தது. ஓகேங்க, மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.